أشهد أن محمد رسول الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا لَا تَقْرَبُوا الصَّلَاةَ وَأَنْتُمْ سُكَارَى حَتَّى تَعْلَمُوا مَا تَقُولُونَ وَلَا جُنُبًا إِلَّا عَابِرِي سَبِيلٍ حتى تغتسلوا، وإن كنتم مرضى على سفر أو جاء أحد منكم من الغائط أو لامستم النساء فلم تجدوا ماءً فتيمموا صعيدا طيبا فامسحوا بوجوهكم وأيديكم. إن الله كان عفوا غفورا. ألم تر إلى الذين أوتوا نصيبا من الكتاب يشترون الضلالة ويريدون تضلوا السبيل. والله أعلم بأعدائكم، وكفى بالله وليا وكفى بالله نصيرا. விசுவாசம் கொண்டவர்களே, நீங்கள் போதையுடையவர்களாக இருக்கும் நிலையில் நீங்கள் கூறுவது என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்ளும் வரை தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள். அன்றியும் நீங்கள் குளிப்பு கடமையானவராக இருந்தால் குளிக்கும் வரையிலும் தொழுகைக்கு நெருங்காதீர்கள். ஆனால் பள்ளியை கடந்து செல்பவர்களாக இருந்தாலே தவிர, இன்னும் நீங்கள் நோயாளிகளாகவோ அல்லது பிரயாணத்திலோ அல்லது மலம் ஜலம் கழித்தோ அல்லது பெண்ணை தீண்டி தாம்பத்திய உறவு கொண்டிருந்தோ சுத்தம் செய்து கொள்ள தண்ணீரை பெற்றுக்கொள்ளாவிடில் பரிசுத்தமான மண்ணை நாடுங்கள். அதை தொட்டு உங்களுடைய முகங்களையும் கைகளையும் தயமும் செய்து தடவிக்கொள்ளுங்கள். பிறகு தொழுது கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பிழைகளை மிக பொறுப்பவனாக, குற்றங்களை மிக்க மன்னிப்பவனாக இருக்கிறார். நபியே, வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களை நீர் கவனிக்கவில்லையா? அவர்கள் தாம் வழிகேட்டை விலைக்கு வாங்கிக் கொள்கின்றனர். நீங்களும் வழிகட்டுவிட வேண்டும் என்றே அவர்கள் நாடுகின்றனர். மேலும் அல்லாஹ் உங்களுடைய இவ்விரோதிகளை மிக்க அறிகிறவன். உங்களுக்கு பாதுகாவலனாக இருக்கவும் அல்லாஹ் போதுமானவன். உங்களுக்கு உதவியாளனாக இருக்கவும் அல்லாஹ் போதுமானவன். صدق الله العظيم، صدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين.
எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தாகுக. சலவாத்தும் சலாமும் ஈருலக சரதார் சையீதுல் அம்பியா ஹசரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும். முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், இறை நேசர்கள், குறிப்பாக இந்த தப்சீருடைய பயானை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கருணையும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றும் நிரந்தரமாக நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பான பெரியார்களே, மேலான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனின் தனிப்பட்ட கருணையினால் நாம் அவனுடைய குர்ஆனுடைய அல்லாஹுடைய கலாமுடைய ஆயத்துகளின் விளக்கங்களை முடிந்த அளவு பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக சூரத்து நிசாவுடைய 2-3 வாரங்களுக்கு முன்னால் சூரத்து நிசாவுடைய 43வது ஆயத்துடைய விளக்கத்தை பார்த்தோம். அந்த ஆயத்துடைய சுருக்கம் என்னவென்றால், அல்லாஹ் நம்மை முன்னோக்கி நம்மை பார்த்து யார் அல்லாஹ்வை ஏற்று ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து கூறுகிறான், அவர்களை முன்னோக்கி கூறுகிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு என்ற இந்த வாசகம் இருக்கிறதே குர்ஆனிலே பல இடங்களிலே வந்திருக்கிறது. உலமா பெருமக்கள் சொல்வார்கள், தப்சீர் குர்ஆனுடைய ஆயத்திற்கு விளக்கம் எழுதக்கூடியவர்கள் சொல்வார்கள், எங்கெல்லாம் யா யுஹல்லதீன ஆமனு ஓ ஈமான் கொண்டவர்களே என்ற வாசகம் வருகிறதோ அந்த இடத்திலெல்லாம் நாம் மிகவும் கவனமாக அந்த விளக்கத்தை, அந்த ஆயத்தை, ஆயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை கேட்க வேண்டும் என்று உலமா பெருமக்கள் சொல்லி காண்பிப்பார்கள். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை முன்னோக்கி நேரடியாக அழைத்து சொல்கிறார். ஈமான் கொண்டவர்களே என்று நம்மை அழைத்து கூறுகிறான். அதனால் இப்படி அழைத்து கூறக்கூடிய இந்த விஷயம் இருக்கிறதே ஒரு தனிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்று இருக்கிறது, பெயரை சொல்லி குறிப்பாக அழைத்து சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கிறது. நம்மளுடைய மனிதர்களுடைய பழக்கத்திலேயும் இது இருக்கிறது. பொதுவாக சொல்வார்கள், பெயரை கூப்பிட்டு அழைத்து சில விஷயங்களை சொல்வார்கள். அந்த பெயரை கூப்பிட்டு அழைத்து சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறதே அது அவருக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். அது அவரை அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அவர்கள் மறந்துவிடக்கூடாது என்பதனால்தான் அல்லாஹ் அழைத்து கூறுகிறான். நமக்கும் யா யுஹல்லதீன ஆமனு நம்மை முன்னோக்கி அழைத்து கூறுகிறான் என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக நாம் கேட்க வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும், அந்த அல்லாஹ் சொன்ன அந்த விஷயத்தை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான், முக்கியத்துவம் படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் அழைத்து கூறுகிறான் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா தக்ரபு ஸலா. நாம் 2 வாரங்களுக்கு முன்னால், 2-3 வாரங்களுக்கு முன்னால் இந்த ஆயத்துடைய விளக்கத்தை பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகைக்கு வராமல் தடுக்கக்கூடிய சில விஷயங்களே இருக்கிறது. முன்னாள் வாரங்களிலேயும் பார்த்திருக்கிறோம், எந்த விஷயம் தொழுகையை தடுக்கும். ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை செய்கிறான், அந்த விஷயத்தை செய்வதன் மூலம் அவன் தொழ முடியாது. அப்படிப்பட்ட அந்த செயல்பாடுகள் இருக்கிறது. அந்த செயல்பாடுகளிலே முதலாவதாக இருப்பது போதை. போதையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தொழ முடியாது. அல்லாஹ் தடுத்து விட்டான், அல்லாஹ் தடுத்து விடுகிறான்.
போதையில் இருக்கக்கூடிய மனிதன் தொழுகையின் பக்கம் நெருங்க முடியாது. இரண்டாவது, தாம்பத்திய உறவின் மூலம், அதாவது ஜுனுபாலியாக இருந்தவன், விந்து வெளியே வெளியேறிய நிலையில், அவன் குளிப்பு கடமையானவனாக இருக்கக்கூடிய நிலையிலே அவன் தொழ முடியாது. எந்த வழியிலே அவன் விந்து அவனுக்கு வெளியேறினாலும் சரி, அவன் ஜுனுபாலியாக இருக்கிறான். இப்படிப்பட்ட ஜுனுபாலி அவனுக்கு குளிப்பு கடமையாகி விடுகிறது. பரலான குளிப்பை குளிப்பது அவனுக்கு கட்டாய கடமையாகும். இப்படி ஜுனுபாலியாக குளிப்பதற்கு முன்னால் அவன் தொழ முடியாது, தொழுகையின் பக்கம் நெருங்க முடியாது, பள்ளியின் பக்கம் நெருங்க முடியாது. ஆக இந்த ஜனாபத் என்ற இந்த விஷயம் இருக்கிறதே தொழுகையை தடுத்துவிடும். மூன்றாவதாக, ஒரு மனிதன் தன்னுடைய, அதாவது மலம் ஜலம் கழித்திருக்கக்கூடிய நிலை, இது நாம் செய்யக்கூடிய அன்றாட நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அன்றாடம் நாம் இந்த சிறுநீர் கழிப்பது, அதாவது இப்படிப்பட்ட நம்மளுடைய தேவைகளை நாம் நிவர்த்தி கொண்டு தான் இருக்கிறோம், நிவர்த்தி செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இது கட்டாய அவசிய தேவையாக இருக்கிறது. இதை செய்துவிட்டு உடனே தொழ முடியாது. மலம் ஜலம் கழித்து விட்டு அவன் ஒது செய்ய வேண்டும். ஒது செய்ததற்கு பிறகுதான் அவன் தொழ முடியும். இப்போ மலம் ஜலம் கழித்திருக்கக்கூடிய நிலையிலே அவன் அசுத்தமானவனாக இருக்கிறான். ஜனாபத்துடைய நிலையிலே அவன் அசுத்தமானவனாக இருக்கிறான். ஆனால் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த அசுத்தத்திற்கும், மலம் ஜலம் கழித்ததற்கு பிறகு அவன் இருக்கக்கூடிய நிலைக்கும், ஜனாபத்திற்கு பிறகு அவனுடைய விந்து வெளியேறியதற்கு பிறகு அவன் இருக்கக்கூடிய அந்த நிலைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இது பெரும் தொடக்கு என்று சொல்கிறது இஸ்லாம். அதாவது ஜனாபத் ஏற்பட்டால் குளிக்க வேண்டும். நம்மளுடைய மலம் ஜலம் கழித்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த அசுத்தத்தை நீக்குவதற்கு ஒது செய்தால் போதும். ஒது குளிப்பது, ஆக இது சிறு தொடக்கு, அது பெரு தொடக்கு. அதாவது சிறிய அசுத்தம் பெரிய அசுத்தம். இந்த சிறிய அசுத்தமாக இருக்கக்கூடிய நிலையிலையும் ஒரு மனிதன் தொழ முடியாது, இவன் ஒழு செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே சொல்லி காண்பிக்கிறான். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட இந்த பெருந்தொடக்கை அல்லது சிறு தொடக்கை நீக்கிக் கொள்வதற்கு தண்ணீரை அல்லாஹ் ஆகுமானதாக, தண்ணியின் மூலம் சுத்தம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இதையும் அல்லாஹ் விளங்கி இருக்கிறான். சில இடங்களிலே தண்ணீர் இருக்காது. அந்த நேரத்திலே ஒரு மனிதன் ஜனாபத்திலிருந்து நீங்கிக் கொள்வதற்கு, சிறு தொடக்கு மலம் ஜலம் கழித்ததற்கு பிறகு அந்த அசுத்தத்திலிருந்து நீங்கிக் கொள்வதற்கு இவன் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் விளங்கிய அல்லாஹ், எந்த இடத்துல தண்ணீர் இல்லையோ அந்த இடத்துல தயமும் என்ற ஒரு சட்டத்தையும் அல்லாஹ் நமக்கு கடமையாக ஆக்குகிறான். நம்மை, நம்மளுடைய பலகீனத்தை, நம்மளுடைய நிலையை அறிந்த அல்லாஹ் தயமும் என்ற ஒரு சட்டத்தை நமக்கு சொல்லி காண்பித்து, தண்ணீர் இல்லை என்றால் இந்த தயமத்தின் மூலம் நீங்கள் அந்த அசுத்தத்திலிருந்து, சிறு தொடக்கு பெரு தொடக்கு என்ற இந்த இரண்டு அசுத்தத்திலிருந்து நீங்கள் நீங்கி தொழுகையின் பக்கம் ஈடுங்கள், தொழுகையின் பக்கம் செல்லுங்கள், தொழக்கூடியவர்களாக நீங்கள் அப்பொழுதுதான் ஆக முடியும் என்ற ஒரு சட்டத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே சொல்லி காண்பிக்கிறான். இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கடந்த வாரங்களிலே பார்த்தோம். மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் நிசாவுடைய 44வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், அலம் தர, நீ பார்க்கவில்லையா, இலல்லதீன ஊத்து நசீபம் மினல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட, வேதத்திலிருந்து ஒரு பகுதியை கொடுக்கப்பட்ட, வேதத்திலிருந்து முன்னால் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னால் பல ஏடுகளை, பல வேதங்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். வேதம் என்றால் நான்கு வேதம் நமக்கெல்லாம் தெரியும், அதாவது தௌராத், இஞ்சில், ஜபூர், குர்ஆன்.
இவைகள் எல்லாம் வேதங்கள். தௌராத் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இஞ்சீல் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஜபூர் ஹசரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். குர்ஆன் நம்மளுடைய வேதமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளினார். இவைகள் இந்த நான்கும் மிகப்பெரிய வேதங்கள். இவைகள் அல்லாமல் அல்லாஹ் பல ஏடுகளை சுஹஃப் என்று சொல்வார்கள், சில குறிப்பு நிறைந்த குறிப்புகள் எழுதப்பட்ட சில சட்டத்திட்டங்கள் எழுதப்பட்ட சில ஏடுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பல நபிமார்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல சுஹஃபுகள் இறக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பல நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஏடுகள் என்ற சிறிய சிறிய சில பக்கங்கள் நிறைந்த ஏடுகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் வேதங்கள் தான். ஆனால் பெரிய வேதம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நான்கு அல்லாஹ் சொல்கிறான், கிதாபு கொடுக்கப்பட்ட வானத்திலிருந்து கிதாபாக வேதமாக அனுப்பி அந்த வேதத்திலிருந்து சில பகுதிகள் மட்டும் கொடுக்கப்பட்ட மனிதர்களை நீ பார்க்கவில்லையா? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், யஷ்தரூன தலாலத்தை, வலிகேட்டை விலைக்கு வாங்குகிறார்கள். வலிகேட்டை விலைக்கு வாங்குகிறார்கள். வயுரீதுனா அந்த தில்லு சபீல். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்களும் வழிகட்டு விட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த ஆயத்தில் யூதர்களை பற்றி பேசுகிறார். யூதர்கள் அவர்கள் யூதர்களிலே சிலர்கள் வேதங்களிலே சில விஷயங்கள் மட்டும் சில பகுதிகள் மட்டும் கொடுக்கப்பட்ட சில மனிதர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய வேதத்தின் மூலமே இறுதி நபியை ஹசரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அறிந்திருந்தார்கள். அறிந்திருந்தும் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வை அவர்கள் இறைவன் என்று ஏற்றிருக்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபி என்று அவர்கள் அங்கீகரிக்காததின் காரணமாக, ஏற்றுக்கொள்ளாததின் காரணமாக, நம்பாததின் காரணமாக அவர்கள் அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய பட்டியலில் அவர்கள் சேர மாட்டார்கள். மேலானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், இப்படிப்பட்ட சில மனிதர்கள் வழிகேட்டை விலைக்கு வாங்கிக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு தெரிந்தும் அவர்கள் வழிகேட்டை வாங்கிக் கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த வழிகேட்டிலேயே நீங்களும் இருக்க வேண்டும், நபியும் இருக்க வேண்டும், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமும் அந்த வழிகேட்டில் அவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த விஷயத்தை நாமும் பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்ற ஒரு உயர்ந்த அந்த செய்தியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த ஆயத்திலே சொல்லி காண்பிக்கிறான். மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த ஆயத்திலே ஹிதாயத்தையும் நேர்வழியையும் குஃப்ரியத் வழிகேட்டையும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஹிதாயத்தையும் ஹிதாயத் தலாலத். ஹிதாயத் என்பது நேர்வழி, தலாலத் என்பது வழிகேடு. இந்த வழிகேட்டையும் நேர்வழியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த ஆயத்திலே நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார். ஹிதாயத் என்றால் என்ன? ஹிதாயத் என்றால் நேர்வழி. நேர்வழி என்றால் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்து அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு வாழ்க்கையை தங்களுடைய வாழ்விலே வாழ்ந்து காண்பித்து மக்களுக்கு சொன்னார்களோ அதுதான் ஹிதாயத், அதுதான் நேர்வழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த வாழ்க்கையை ஒரு மனிதன் எடுத்து தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறான் என்றால் இவனுக்கு ஹிதாயத் கிடைத்திருக்கிறது என்று பொருள். ஈமான் கொண்டதற்கு பிறகு, அல்லாஹ் ஏற்றதற்கு பிறகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்று ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, நம்பியதற்கு பிறகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய செய்த அதாவது அவர்கள் அங்கீகரித்த
தங்கள் அவர்கள் வாழ்ந்து காண்பித்த அந்த எல்லா விஷயங்களையும் தங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அங்கமாக ஒவ்வொரு துறையிலையும் அவர்கள் செய்த அந்த விஷயத்தை கொண்டு வருகிறான் என்றால் இவனுக்கு பெயர் முக்மீன், இவன் ஹிதாயத்தை பெற்றவனாக இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையிலேயே அவனுடைய உள்ளத்துல ஈமான் கொண்டு எந்த வெளி நோக்கமும் இல்லாமல், அதாவது உலக நோக்கம் ஆதாயம் இல்லாமல், அல்லாஹுடைய ஆதாயத்தை மட்டும் முன்வைத்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் இவர்கள் முஃமின்களாக இருக்கிறார்கள், இவர்கள் ஹிதாயத் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். மேலானவர்களே, ஹிதாயத்திற்கு சில அடையாளங்கள் இருக்கிறது, வழிகேட்டிற்கும் சில அடையாளங்கள் இருக்கிறது. வழிகேடு என்றால் ஹிதாயத்திற்கு நேர் ஆப்போசிட்டான விஷயம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு வழியை காண்பித்தார்களோ அதை விட்டுவிட்டு மற்றவர்களுடைய அல்லது உலகதாரிகளுடைய அந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டி முயற்சி செய்வது, அதற்கு அந்த வாழ்க்கையை வாழ்வது, அந்த வாழ்க்கையை மற்றவர்களிடத்துல பரத்துவது, இவைகள் எல்லாம் தலாலத், வழிகேடாக இருக்கிறது. ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்லும். ஹிதாயத் என்பது சொர்க்கத்தின் பக்கம் இழுத்துச் செல்லும். மேலானவர்களே, ஹிதாயத் என்றால் என்ன, தலாலத் என்றால் என்ன என்பதை குர்ஆன் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காண்பித்திருக்கிறது. ஹிதாயத் சொர்க்கத்தின் பக்கம் அழைத்துச் செல்லும், தலாலத் நரகத்தின் பக்கம் அழைத்துச் செல்லும். ஹிதாயத் அல்லாஹ் ரசூல் நமக்கு காண்பித்த வழி, தலாலத் அல்லாஹ் ரசூல் நமக்கு காண்பிக்காத வழி. அல்லாஹ் ரசூல் நமக்கு காண்பிக்காத வழிக்கு பெயர் தலாலத். நாம் இப்பொழுது முஸ்லிம்களாக இருக்கிறோம், குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம், குர்ஆனை அல்லாஹுடைய கலாம் என்று ஏற்றவர்களாக இருக்கிறோம், அல்லாஹையும் ரசூலையும் நாம் அங்கீகரித்திருக்கிறோம், நாம் ஏற்றிருக்கிறோம். அதனால் நாம் ஹிதாயத் பெற்றவர்களாக ஆகிவிட முடியுமா என்றால், நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், அல்லாஹை அங்கீகரித்திருக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றிருக்கிறோம், ஆனால் நம்மிடத்துல வாழ்க்கை இல்லை, நேரான பாதையிலே செல்லக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு இல்லை என்றால் நாம் ஹிதாயத் பெற்றவர்களாக ஆக முடியாது. இரண்டு விதமான ஹிதாயத் இருக்கிறது, ஒன்று ஈமானிய ஹிதாயத், இன்னொன்று செயல்முறையில ஹிதாயத். ஈமானிய ஹிதாயத் மட்டும் இருந்தால் நாம் முழுமையாக சொர்க்கத்திலே நுழைந்துவிட முடியாது. நாம் செய்த அந்த தவறுக்கு நரகத்திற்கு சென்று சில வேதனைகளை அனுபவித்ததற்கு பிறகு இந்த ஈமானுடைய ஹிதாயத் கிடைத்ததின் காரணமாக நாம் ஒரு நாள் நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழைந்து விடுவோம், எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி காண்பித்திருக்கிறார்கள், இந்த ஈமான் கொண்ட இந்த பாக்கியம் இருக்கிறது, இந்த இஸ்லாமிய பாக்கியம் இருக்கிறது, நாம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய இந்த பாக்கியம், முஃமின்களாக இருக்கக்கூடிய இந்த பாக்கியம், ஈமானுடைய ஹிதாயத் கிடைத்த இந்த பாக்கியம் இருக்கிறது, இது மகத்தானது. நாம் ஒரு நாள் நிச்சயமாக நாம் சொர்க்கத்தில் நுழைவோம். அல்லாஹ் நம்மை மன்னித்து விட்டால் நிரந்தரமாக, அதாவது நம் எந்த தண்டனையும் அனுபவிக்காமல் நாம் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவோம் என்ற விஷயத்தையும் நாம் விளங்க வேண்டும். இன்னொரு ஹிதாயத் இருக்கிறது, அதாவது ஹிதாயத்துல் அமல், அதாவது அமல் சம்பந்தப்பட்ட ஹிதாயத். நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த அந்த செயலை நாம் புகுத்தினால், உள்ளே நுழைத்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்ததை போன்று நாம் செய்தால் நம்மளுடைய செயல்களிலேயும் ஹிதாயத் கிடைத்து விட்டது என்று பொருள். இப்படி நம்மளுடைய செயல்களிலேயும் ஹிதாயத் கிடைத்து விட்டால் நாம் நிரந்தரமாக, அதாவது முழுமையாக சொர்க்கத்திலே நுழைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஹிதாயத்துடைய அடையாளங்கள் நம்மிடத்துல இருக்க வேண்டும். ஹிதாயத்துடைய அடையாளங்கள் என்றால் என்ன, முதல் முதலிலே நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும், யா அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறாய், அதனால் அந்த ஹிதாயத்துடைய அந்த பாக்கியத்தை விளங்கி துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹிதாயத்துடைய முக்கியத்துவத்தை நமக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் சூரத்துல் ஃபாத்திஹாவில இந்த துவாவை வைத்தான், இஹ்தீன ஸிராத் அல் முஸ்தகீம், அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையின் பக்கம் நேரான பாதையே எங்களுக்கு காண்பிப்பாயாக. இந்த நேரான பாதை, ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற நேரான பாதை தான் ஹிதாயத்.
இதிலே செல்வதுதான் ஹிதாயத், இதிலே வாழ்க்கையை நடத்துவதுதான் ஹிதாயத். அந்த ஹிதாயத்தை கேளுங்கள் என்பதற்காக, ஹிதாயத்தை நாம் அன்றாடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அடிக்கடி கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் சூரத்துல் பாத்தியாவிலே வைத்தான். அந்த சூரத்துல் பாத்தியாவை தொழுகையில ஓத வேண்டும் என்று வைத்தான். எந்த தொழுகை சூரத்துல் பாத்தியா ஓதப்படவில்லையோ அந்த தொழுகை தொழுகையே இல்லை, தொழுகை கூடாது என்ற விஷயத்தையும் சட்டமாக ஆக்கினான். பரலாக இருந்தாலும் சரி, நஃபிலாக இருந்தாலும் சரி, சுன்னத்தாக இருந்தாலும் சரி, நாம் இந்த சூரத்துல் பாத்தியாவை ஓத வேண்டும். சூரத்துல் பாத்திஹாவுடைய ஒரு ஆயத்து தான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஆக அல்லாஹ் என்ன சொல்ல விரும்புகிறான் என்றால், நீங்கள் என்னிடத்துல ஹிதாயத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், என்னிடத்துல ஹிதாயத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஹதீஸ குதிசியில அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காண்பிக்கிறான். முஸ்லிம் ஷரீஃபில இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. யா இபாதி குல்லுக்கும் தால், ஓ என்னுடைய அடியார்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் வழிகெட்டவர்கள். இல்லாமன் ஹதைத்துஹு ஃபஸ்தஹ்தூனி அஹ்திக்கும். அல்லாஹ் அடியார்களை பார்த்து கூறுகிறான், என்னுடைய அடியார்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் வழிகெட்டவர்கள், நான் யாருக்கு நேர்வழியை காண்பித்தேனோ அவர்களை தவிர. அதனால் அந்த ஹிதாயத்தை என்னிடத்துல கேளுங்கள், என்னிடத்துல நீங்கள் கேளுங்கள், அஹ்திக்கும், உங்களுக்கு நான் ஹிதாயத்தை காண்பிக்கிறேன், நேர்வழியை காண்பிக்கிறேன். அல்லாஹ் நமக்கு நேர்வழி காண்பிக்கவில்லை என்றால் நாம் வழி கேட்டவர்களாக இருப்போம், வழி கேட்டிலே இருப்போம். ஆக நமக்கு ஹிதாயத்துடைய அடையாளங்கள் நம்மிடத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் நேர்வழியிலே இருக்கிறோம், நமக்கு ஹிதாயத் இருக்கிறது என்றால், இந்த மனிதர் அதிகமாக ஹிதாயத்தை விளங்கி இந்த நேர்வழியுடைய முக்கியத்துவத்தை விளங்கி அல்லாஹிடத்தில் துவா செய்து கொண்டே இருப்பார். அல்லாஹும் மஹ்தினி, அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை கொடு, அல்லாஹும் மஹ்தினி, அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ புர்தா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஹசரத் அலி ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இந்த துவாவை கேட்கும்படி கற்றுக் கொடுத்தார்கள் என்று ஹதீஸில் வந்திருக்கிறது. மேலானவர்களே, இரண்டாவது ஈமானிய ஹிதாயத், நான் முன்னால் சொன்னதை போன்று அல்லாஹை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பாக்கியம் இருக்கிறதே, இது மிகப்பெரிய பாக்கியம். ஒமை உமிம் பில்லா, அல்லாஹை யார் ஈமான் கொண்டார்களோ, எஹ்தி கல்பா, அவர்களுடைய உள்ளம் நேர்வழி நேர்வழி பெறுகிறது, உள்ளம் ரீதியில் அவர் மோமீனாக ஆகிவிட்டார். அல்லாஹ்வை ஏற்றதின் காரணமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பியதின் காரணமாக. அதனால் இந்த ஈமானிய ஹிதாயத் நாம் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹுடைய நம்பிக்கை அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹுடைய நம்பிக்கை அதிகரிப்பதற்கு அல்லாஹுடைய படைப்புகளை நாம் பார்த்து அல்லாஹை விளங்க வேண்டும், அல்லாஹுடைய படைப்புகளை பார்த்து அல்லாஹை விளங்க வேண்டும். அல்லாஹுடைய வல்லமையை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காண்பித்திருக்கிறான், அதை படித்து அதை விளங்கி மக்களிடத்திலே சொல்வதன் மூலம் நமக்கு அந்த ஈமானிய அந்த பாக்கியம் அதிகரிக்கும், ஈமானுடைய அந்த சக்தி கூடும். எதுவரை ஈமானுடைய சக்தி குறைந்து கொண்டே இருக்குமோ அதுவரை நம்மளுடைய அமல்களும் பலகீனப்பட்டு கொண்டே இருக்கும். ஈமானுடைய சக்தியின் காரணமாகத்தான் அமல்களிலே சக்தி உருவாகும். தொழுகை ரூஹானியத்தானதாக, உயிரோட்டமுள்ளதாக, தொழுகையின் மூலம் அல்லாஹ்விடத்தில் நாம் பெறுவதற்கு தகுதியானவர்களாக எப்பொழுது ஆக முடியும் என்றால், நம்மளுடைய ஈமான் உறுதிமிக்கதாக இருக்க வேண்டும். ஈமான் என்றால் என்ன? நம்பிக்கை. அல்லாஹை நம்பிய அந்த விஷயம் இருக்கிறது, அது உறுதியாக இருக்க வேண்டும். சில நேரங்களிலே அல்லாஹை நம்பி அல்லாஹின் பக்கம் நாம் செல்கிறோம், அல்லாஹிடத்தில் கேட்கிறோம். சில நேரத்தில் அல்லாஹிடத்தில் கேட்பதை விட்டு மற்ற படைப்பினங்களிடத்தில் கேட்க ஆரம்பித்து விடுகிறோம். சில நேரங்களிலே அல்லாஹின் பக்கம் செல்லாமல் மற்ற படைப்பினங்களின் பக்கம் செல்ல ஆரம்பித்து விடுகிறோம். இப்படி அல்ல மேலானவர்களை, எல்லா நேரத்திலையும் அல்லாஹின் பக்கம் செல்வது, அல்லாஹிடத்தில் கேட்பது, அல்லாஹுவை நம்புவது, எந்த சூழ்நிலையிலையும் அல்லாஹுவை விட்டு வேறு திசையிலே வேறு பக்கம் நம்மளுடைய கவனம் சென்றுவிடக்கூடாது. ஆக இந்த ஈமானுடைய ஈமானின் மூலம் ஹிதாயத்துடைய அடையாளத்தை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில
கொண்டு வர வேண்டும். ஈமானின் மூலம் என்றால் என்ன? நம்பிக்கையின் மூலம் அல்லாஹ்வை அதிகமாக நம்புவது, நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொள்வது. இந்த அடையாளம் நம்மளிடத்துல இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஈமானை அதிகரிக்கக்கூடிய இந்த முயற்சியில ஈடுபடுவதன் மூலம் ஹிதாயத்துடைய அடையாளம் நம்மிடத்துல இருக்கிறது என்பது பொருள். மூன்றாவதாக அஸ்பாபுல் ஹிதாயா, ஹிதாயத்துடைய காரணங்கள், ஹிதாயத்துடைய அடையாளங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை ஹிதாயத்திலே வைப்பதற்கு துவா செய்வதோடு ஈமானுடைய பேச்சு, ஈமானுடைய முயற்சி, ஈமானை அதிகரிக்கக்கூடிய அந்த எல்லா விஷயங்களையும் செய்வதோடு நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹின் பக்கம் ஒதுங்க வேண்டும். அல் அத்தௌபத்து அல் இனாபா, தௌபாவின் பக்கமும் அல்லாஹின் பக்கம் ஒதுங்குவதின் பக்கம், யா ரப்பி, யா அல்லாஹ், என்னை படைத்தவனே, உன்னை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை, நீதான் என்னுடைய திரும்பும் இடம், உன்னின் பக்கம்தான் நாங்கள் மீள முடியும், அதனால் எங்களுக்கு உன்னை விட்டால் வேறு கதி இல்லை, வேறு வழி இல்லை என்று அல்லாஹின் பக்கம் முழுமையாக ஒதுங்கி விடுவது, அல்லாஹிடத்தில தௌபா செய்வது, அல்லாஹிடத்தில பாவ மன்னிப்பு கேட்பது, இது மூன்றாவது காரணமாக ஹிதாயத்து நம்மளிடத்துல இருப்பதற்கு துவா செய்வதோடு ஈமானுடைய முயற்சிகளை செய்வதோடு, ஈமானை அதிகரிக்கக்கூடிய முயற்சிகளை செய்வதோடு தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹின் பக்கம் முழுமையாக ஒதுங்கிவிட வேண்டும். ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டால் அல்லாஹை விட்டு விட்டு மனிதர்களின் பக்கம் ஒதுங்குகிறோம், அல்லாஹின் பக்கம் நாம் கேட்க வேண்டும். திடீரென்று உடல் நிலை சரியில்லாமல் போய்விட்டது, உடனே அல்லாஹின் பக்கம் ஒதுங்க வேண்டும். ஏனென்றால் இந்த உடல் நிலை நோயை ஏற்படுத்தியது அல்லாஹ், நோயை கொடுப்பவன் அல்லாஹ், ஷிஃபாவும் நிவாரணமும் அவனுடைய கையிலே மட்டும்தான் இருக்கிறது. இதுதான், இதை விளங்குவது தான் ஹிதாயத். இந்த விளக்கம், இந்த ஹிதாயத் யாரிடத்துல இருக்குமோ அவர்கள் என்ன செய்வார்கள்? உடனே அல்லாஹின் பக்கம் ஒதுங்குவார்கள். ஒரு சிரமம் ஏற்பட்டு விட்டால், ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால், ஒரு பிரச்சனை வந்து விட்டால், திடீரென்று ஏதாவது ஒரு ஆபத்திலே மாட்டிக்கொண்டால், திடீரென்று ஒரு தேவையிலே நாம் ஆகிவிட்டால், தேவை உடையவர்களாக ஆகிவிட்டால், உடனே மனிதர்களின் பக்கம், காரணங்களின் பக்கம், படைப்பினங்களின் பக்கம், நம்மளுடைய முயற்சியின் பக்கம் நம்மளுடைய கவனத்தை செலுத்தாமல் படைத்தவனின் பக்கம் நம்மளுடைய கவனத்தை செலுத்த வேண்டும், அவனின் பக்கம் ஒதுங்க வேண்டும். நோயாக இருந்தால், அல்லாஹ், இந்த நோயை கொடுத்தவன் நீ, இந்த நோய்க்கு நிவாரணமும் உன்னிடத்திலே தான் இருக்கிறது, நீ தான் எனக்கு ஷிஃபாவை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் துவா செய்து அல்லாஹ்விடத்திலே நாம் ஒதுங்க வேண்டும். காரணம் என்ற அடிப்படையில, அதற்கு பிறகு மருத்துவர்களிடத்துல, அதற்கு பிறகே மருத்துவம் செய்வதற்கிறது, இது சுன்னத்தாக இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய நம்பிக்கை அல்லாஹின் பக்கம், அல்லாஹின் பக்கம் முழுமையாக ஒதுங்குவதன் மூலம் அல்லாஹ்விடத்துல காண்பிக்க வேண்டும், உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லையா அல்லாஹ், நீ தான் நிவாரணத்தை கொடுக்க வேண்டும், நீ தான் ஷிஃபாவை கொடுக்க வேண்டும். ஒரு ஒரு பெண்மணிக்கு குழந்தை இல்லை, பெண்மணிக்கு குழந்தை இல்லை, மருத்துவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள், உனக்கு குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் இல்லை, நீ மலடியாக இருக்க, உன்னிடத்துல அந்த ஒரு தகுதி, அந்த சக்தி இல்லை, குழந்தை பெறக்கூடிய அந்த சக்தி உன்னிடத்துல இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் இந்த பெண்மணி நிதானத்தை இழக்கவில்லை, நம்பிக்கை இழக்கவில்லை. அந்த பெண்மணி அல்லாஹ்வின் முழு நம்பிக்கை வைத்தாள், முழு நம்பிக்கை வைத்து, யா அல்லாஹ், குழந்தையை கொடுப்பவன் நீ, குழந்தையை உருவாக்கக்கூடிய அந்த சக்தியை ஏற்படுத்தக்கூடியவனும் நீயாக இருக்கிறாய், அதனால் எனக்கு உன்னின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது, உன்னை நான் நம்பி இருக்கிறேன், எனக்கு குழந்தையை கொடு என்று அந்த பெண்மணி கேட்டுக்கொண்டே இருந்தாள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மருத்துவர்களுடைய எல்லா சொல்லையும் பொய்யாக்கி அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். வரலாற்றிலே ஒரு சம்பவத்தை சொல்வார்கள். ஹசரத் முசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹை சந்திக்க சென்றார்கள். போகும் பொழுது ஒரு பெண்மணியை பார்த்தார்கள். அந்த பெண்மணி முசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல இந்த கோரிக்கையை வைத்தாள், எனக்கு குழந்தை இல்லை, அதனால் அல்லாஹ்விடத்துல என்னுடைய விஷயத்துல என்ன முடிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை
கேட்டு வாருங்கள் என்பதாக அந்த பெண்மணி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் அந்த பெண்மையை பற்றி. அல்லாஹ் சொன்னான், அந்த பெண்மணிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அந்த பெண்மணிக்கு குழந்தை இல்லை, என்னுடைய தகுதியில் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். அவர்கள் இந்த விஷயத்தை இந்த பெண்மையினிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உங்களுக்கு மிகப்பெரிய கூலியை கொடுப்பான், அதனால் இந்த உலகத்திலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதாக இந்த செய்தியை அந்த பெண்மையிடத்தில் சொல்லிவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சென்று விடுகிறார்கள். சில காலத்திற்கு பிறகு மீண்டும் அல்லாஹுவை சந்திப்பதற்காக வேண்டி ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவிடத்தில் பேசுவதற்காக வேண்டி செல்லும் பொழுது எந்த பெண்மணிக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னானோ அதே அந்த பெண்மணி மடியிலே குழந்தையை வைத்து கொஞ்சிக் கொண்டிருந்தாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், நீ தான் சொன்னாய் குழந்தை பாக்கியம் இல்லை என்று, இப்பொழுது அந்த பெண்மணி குழந்தையை வைத்து கொஞ்சி கொண்டிருக்கிறாளே, இது எப்படி நடந்தது என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்னானான், எப்பொழுதே நீ அந்த பெண்மணிடத்துல இப்படி நான் முடிவு செய்திருக்கிறேன், என்னுடைய முடிவை பற்றி நீ அந்த பெண்மணிடத்துல சொன்னதிலிருந்து அந்த பெண்மணி நிதானத்தை இழக்கவில்லை, நம்பிக்கை இழக்கவில்லை, எந்த அளவு முன்னால் என்னிடத்துல குழந்தை பாக்கியத்தை பற்றி கேட்டாலோ அதை விட மிக அதிகமான முறையில என்னிடத்துல கேட்டால் எந்த அளவு நான் ஆகிவிட்டேன் என்றால் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இதற்கு பிறகு இந்த பெண்மணிக்கு குழந்தையை கொடுக்காமல் இருக்க முடியாது என்ற நிலைக்கு நான் வந்துவிட்டேன், அதனால் இவளுடைய அந்த நம்பிக்கை என்னின் பக்கம் முழுமையாக ஒதுங்கிய அந்த விஷயம் இருக்கிறது, என்னுடைய தக்தீரை மாற்றிவிட்டது. இரண்டு விஷயம் தக்தீரை மாற்றிவிடும், ஒன்று துவா, இன்னொன்று சதகா, தான தர்மம். உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும் பொழுது, உறுதியான நம்பிக்கையோடு தான தர்மங்கள் செய்யும் பொழுது, அல்லாஹுக்காக வேண்டி இஹ்லாசான முறையில தான தர்மங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்மளுடைய விஷயத்துல எழுதிய அந்த விதியையே மாற்றி அல்லாஹ் நமக்கு நல்ல பாக்கியங்களை கொடுப்பான் என்பது இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு விளங்குகிறது. மேலானவர்களே, அதனால் நாம் ஹிதாயத்திலே இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன, நாம் ஹிதாயத்திலே இருப்போம் என்பதற்கு காரணம் என்னவென்றால் நாம் அல்லாஹின் பக்கம் முழுமையாக ஒதுங்க வேண்டும், தௌபாவின் பக்கம் ஒதுங்க வேண்டும். நான்காவதாக குர்ஆனை விளங்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆனை ஓதுவதன் மூலம், அதை விளங்குவதன் மூலம், அதை ஆராய்வதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்மை ஹிதாயத்தில் வைத்திருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காண்பிக்கிறான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இன்ன ஹாதல் குர்ஆன், நிச்சயமாக இந்த குர்ஆன் இருக்கிறதே, யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இந்த குர்ஆனிலே யார் உறுதிமிக்கவர்களாக இருப்பார்களோ, இந்த குர்ஆனுடைய விஷயத்திலே யார் பற்றுள்ளவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு நேர்வழி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். வேறொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், உங்கள் இடத்திலே ஒளியும் தெளிவான இந்த கிதாப், ஒளிமிக்க இந்த கிதாப் அல்லாஹின் புறத்திலிருந்து உங்களிடத்துல வந்திருக்கிறது. யஹ்தி பிஹில்லா மனித்தபஅ ரிதுவானஹு சுபல ஸலாம், அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலம் நேர்வழி காண்பிக்கிறான். யார் இந்த குர்ஆனை பின்பற்றுகிறார்களோ, குர்ஆன் சொன்னதை தங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார்களோ, அல்லாஹுடைய பொருத்தமான அந்த வழியை யார் எடுத்து நடக்கிறார்களோ இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காண்பிக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஐந்தாவது, நாம் ஹிதாயத்தில் இருப்பதற்குள்ள காரணம் முயற்சி. வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், யாரு நம்முடைய விஷயத்திலே முயற்சி செய்வார்களோ, முஜாஹிதா பாடுபடுவார்களோ, அவர்களுக்கு பல வழிகளின் பக்கம் நாம் நேர்வழி காண்பிப்போம். வயின் அல்லாஹ் லமல் முஹ்சினீன், நாம் உபகாரிகளுடன் இருக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காண்பிக்கிறான். மேலானவர்களே, அதனால் ஹிதாயத் நாம் இந்த சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை நாம் செய்கிறோம் என்றால் நம்மிடத்துல ஹிதாயத்துடைய அதாவது அடையாளங்கள் இருக்கிறது. நாம் ஹிதாயத்திலேயே இருக்க போகிறோம் என்பதற்கான காரணம் இடத்துல இருக்கிறது.
இவைகளெல்லாம் காரணங்கள். ஹிதாயத் வரப்போகிறது, ஹிதாயத் நமக்கு கிடைக்க போகிறது என்பதற்கு சில காரணங்கள் இருக்கும் அல்லவா, இவைகளைத்தான் காரணம். ஒரு மனிதர் துவா செய்து கொண்டே இருக்கிறார், ஒரு மனிதர் துவா செய்து கொண்டே இருக்கிறார், ஈமானுடைய வளர்ச்சியை, வளர்ச்சிக்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார், தௌபா செய்து கொண்டே இருக்கிறார், அல்லாஹின் பக்கம் ஒதுங்கக்கூடியவராக இருக்கிறார், குர்ஆனை விளங்கி அமல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதே போன்று அந்த ஹிதாயத்தை அடைவதற்காக வேண்டி கடும் முயற்சியின் பக்கம் இருக்கிறார் என்றால், நல்லவர்களுடைய தொடர்பிலே அதை விரும்பி அவர் இருக்கிறார் என்றால், இவருக்கு ஹிதாயத் கிடைக்க போகிறது, இவர் ஹிதாயத்தில் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். அதே போன்று தலாலத் வழிகேட்டிற்கு சில அடையாளங்கள் இருக்கிறது, அவைகள் எல்லாம் அதை விட்டு நாம் முழுமையாக தவிர்ந்து கொள்வதன் மூலம் அந்த வழிகேட்டை விட்டு நாம் தவிர்ந்து கொள்ள முடியும். அவைகள் என்னவென்றால், மடத்தனமாக செயல்படுவது, விளங்காமல் இருப்பது, பெருமை அடிப்பது, பிடிவாதம் பிடிப்பது, ஷைத்தானுடைய சூழ்ச்சியில மாட்டிக்கொள்வது, மன இச்சையை பின்பற்றுவது, இத்திபாவுல் ஹவா வ ஷஹவாத், மன இச்சையை பின்பற்றுவது, அதாவது கெட்ட ஒரு சூழலிலே நாமே விரும்பி செல்வது, ஒரு ஒரு இடத்துல அந்த சூழ்நிலை சரியில்லை, அந்த அந்த இடம் சரியில்லை, இப்படிப்பட்ட ஒரு மோசமான அந்த இடத்திற்கு, மோசமான அந்த சூழ்நிலைக்கு நாம் சென்று அதை தேர்ந்தெடுத்துக் கொள்வது, இவைகளெல்லாம் வழிகேட்டிற்கு உள்ள காரணங்களாக இருக்கிறது. இவைகள் செய்வதன் மூலம் நாம் வழிகேடர்களாக மாறிவிட முடியும். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே நாம் நமக்கு மத்தியில எப்படிப்பட்ட நல்ல வழிகள், நல்ல வாழ்க்கை இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட கெட்ட வாழ்க்கை, கெட்ட வழிமுறைகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எதை பேசினோமோ கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. نستغفر الله العظيم الذي لا إله إلا هو الحي القيوم ونتوب إليه. اللهم اهدنا واهد بنا واجعلنا سببا لمن اهتدى. اللهم اجعلنا هادين المهتدين غير ضالين ولا مضلين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் மிகப்பெரும் கருணையால் நமது மஸ்ஜித் பென்குலன் மற்றும் மஸ்ஜித் அப்துல் கஃபூர் இணைந்து நடத்த இருக்கின்ற விடுமுறை கால சிறப்பு வகுப்புகள் வருகிற நவம்பர் மாதம் 21
திங்கட்கிழமை முதல் டிசம்பர் 22 வியாழக்கிழமை வரை மஸ்ஜித் அப்துல் கஃபூரில் காலை 10 மணி முதல் துஹர் தொழுகை வரை இந்த சிறப்பான வகுப்பு துவங்க இருக்கிறோம். இந்த வகுப்பின் சிறப்பம்சம் நமது பிள்ளைகளுக்கு மார்க்க சட்டத்திட்டங்களை கற்றுக் கொடுப்பதுடன் யாருக்கு குர்ஆன் ஓதத் தெரியவில்லையோ, அதே போன்று யாருக்கு குர்ஆன் சரளமாக ஓதத் தெரியவில்லையோ, மேலும் குர்ஆனுடைய சூராக்களை குறைவாக மனனம் செய்திருக்கக்கூடிய இப்படிப்பட்ட நம் பிள்ளைகளுக்கு தனி கவனம் செலுத்தி அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க இருக்கிறோம். இந்த சிறப்பான வாய்ப்பை பயன்படுத்தும் வகையில் உடனே பதிவு செய்து நம்முடைய பிள்ளைகளை இந்த வகுப்பில் இணைத்து ஈருலக பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளும்படி மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து.